ஹலோ, அஸ்லாம் அலைக்கும். இண்டி இஃப்தாருக்கு நான் எந்திரில் அக்கிர செஞ்சு நோக்குறோம். மேங்கோ மஸ்தானி, சிக்கன் மோமோஸு, ஷாஹி மலாய் தொக்கரை ஆக்கிறோம். நான் இண்ட ஆக்கியோ மூணு ரெசிபியும் செம்ம ஈஸி உண்டு, அத்தரமே டேஸ்டி உண்டு. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மேங்கோ மஸ்தானி அங்கே அக்கிர செஞ்சு நோக்குவோம். மிக்சரி ஜாருக்கு 1 கப் ரத்திர மேங்கோ இடணும். 1 கப் ரத்திர கோல்டு மில்க் பீத்தணும். 2 டேபிள்ஸ்பூன் ரத்திர சுகர் இடணும். 1 டேபிள்ஸ்பூன் ரத்திர மில்க் பவுடர் இடணும். இப்போ எதிரோ கிரைண்ட் ஆக்கணும். இதுக்கு நேரத்த ஐஸ்கிரீம் இடகு. நான் ஐஸ்கிரீம் இட்டத்தில் மில்க் பவுடர் இட்டுற. இதுக்கு நீங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் இருந்தோன்ட்டாங்க, ஐஸ்கிரீம் இட்டுரும். இப்போ இதில் மேலுக்கு 1 ஸ்கூப் ரத்திர ஐஸ்கிரீம் இட்டத்து செச்சரி கட்டாக்கி மேங்கோ இடணும். பின்ன நீங்கள் இஷ்டாய ட்ரை ஃப்ரூட்ஸ் இட்டது சர்வ் ஆக்கணும். இப்போ மேங்கோ மஸ்தானி ரெடி ஆயிடுது. நான் இங்கு ஒரு ப்ரொடக்ட் காட்டுறேன். இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் ஆக்கிறோம். நான் எப்போ நீங்கள் ப்ரொடக்ட் காட்டுறல்லே, அது நான் யூஸ் ஆக்கிற பின்னமே நீங்கள் அதில் வீடியோ இட்டுரும். நான் யூஸ் ஆகித்து நான் இஷ்டாய மாத்திரம் அதில் வீடியோ நீங்கள் இட்டுள்ளோம். இது லிக்விட் பம்ப் சோப்பு கண்டெய்னரு. நமக்கு டிஷ் வாஷ் ஆக்கவும் செம்ம ஈஸி ஆகிடும். இது இன்னொன்றாங்க, நமக்கு பாடர் பேரமே ஒரு பவுல் எடுக்கணுன்றது இல்லை. இது இன்னொன்றாங்க, இது நல்ல உண்டு ப்ரொடக்ட்டு. நீங்கள் வேணுன்ட்டாங்க கமெண்ட்ஸ் ஆக்குறோம், நான் லிங்க் இட்டுறேன். எல்லோ ஸ்க்ரப்பரை அதிலே ஃப்ரீ கிட்டியது. நான் ஆ எல்லோ ஸ்க்ரப்பர் மாத்திரம் யூஸ் ஆக்கல, அது அத்தர நல்லக்கல. நான் இங்கத்த ஸ்க்ரப்பர் யூஸ் ஆக்குறோம். இதில் லிங்க் வேணுன்ட்டாங்க கமெண்ட்ஸ் ஆக்குறோம். இது நல்ல உண்டு. இப்போ சிக்கன் மோமோஸ் பின்ன மோமோஸ் சட்னி எங்கே ஆக்குறோம் சேர்த்து நோக்குறோம். ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு பிட்டா ஆக்குவோம். நாங்கள் 1 கப் ரத்திர மைதிடணும். டேஸ்ட்டு வேணாயத்தில் உப்பிடணும். 1 டீஸ்பூன் ரத்திர ஆயில் பீத்தணும். ஃபஸ்ட்டுக்கு இதுரும் நல்ல இங்கனை கையில் மிக்ஸ் ஆக்கணும். இன்னும் இதுக்கு தெல் தெல்ல தண்ணி பீத்தித்து பிட்டு கொலிச்சு தடுக்கணும். இது செம்ம கட்டியாக தீரா தெல்லு சாஃப்ட் போலமே இக்கணும். இன்னும் இதுக்கு 1 டீஸ்பூன் ரத்திர ஆயில் பீத்தித்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக்கணும். இன்னும் இதில் நாங்கள் முச்சித்து வைக்கணும். ஓப்பன் பேக்கண்டா, இது ட்ரை போல ஆகுத்தீரா பிட்டு. இன்னும் இதுக்கு வேணாயோ மசாலா ரெடி ஆக்குவா. 250 கிராம் ரத்திர சிக்கன் கீமை எடுக்கணும். 1 வெள்ளியன் நீரிலிட சிறு சிறிய கட்டாக்கித்து வைக்கணும். கொரிய ஸ்ப்ரிங் ஆனியனு, கொரிய கொத்தம்பரி சொப்பு, 1 வெள்ளிய காய்மலோடு சிறு சிறிய கட்டாக்கி வைக்கணும். நாங்கள் எத்தர் சிறிய கட்டாக்கோடோ அத்தர் சிறிய கட்டாக்கி வைக்கணும். நீருள்ளிடும் அதே போல் செம்ம சிறிய சிறிய ஆக்கித்து கட்டாக்கி வைக்கணும். டேஸ்ட் வேணாயத்தில் உப்பிடணும். 1 டீஸ்பூன் ரத்திர பெப்பர் பவுடர் இடணும். 2 டீஸ்பூன் ரத்திர சோயா சாஸ் இடணும். இது மேகி மசாலா பவுடரு. வேணுங்கிட இல்லைங்க ஸ்கிப் ஆக்கா. இன்னிதரும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தடுக்கணும். இதுக்கு உப்பிடமா மாதிரி தெல்லே உப்பிடுறோம். நாங்கள் சோயா சாஸ் பின்ன மேகி மசாலா பவுடர் எல்லாம் இடறல. இன்னிதரும் நல்லா மிக்ஸ் ஆக்கித்து ஃப்ரிட்ஜில் அரைகண்டை எங்கும் வைக்கணும். இன்னும் நாங்கள் இதுக்கு சப்பாத்தி ஆக்குவோம். நான் இதில் 2 டிவைட் ஆக்கேன். நான் இது வெள்ளிய 1 சப்பாத்தி ஆக்கி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இங்கே மைதாத்தில் ஃபுல்லு டிப்பாக்கி தடுக்கணும். நமக்கு மாத்திரம் சப்பாத்தி ஆக்கும்போது வீடியோ ஆக்கோக்கு தெல் கஷ்டப்படலமே ஆகிடும். எத்தர தெலுப்பு பரட்டோ ஆகிடும் அத்தர தெலுப்புலு பற்றி எடுக்கணும் சப்பாத்திரோ. இது தப்பா ஆகு தீரா. இன்னும் நாங்கள்கிட்ட இங்கந்த 1 கேப் இன்னொன்ட்டாங்க, அதில் நமக்கு ரவுண்டு ஷேப் ஆக்கித்து கட்டாக்கி தடுக்கணும். இல்லைங்க சிறு சிறிய போல் ஆக்கித்து சிறு சிறியோ பூரி பல ஆக்கித்து பரட்டி தடுக்கா. நக்கு இங்கே நாக்கோக்கு செம்ம ஈஸி பல ஆகிடும். அதுக்கைத்து நான் இங்கனமே ஆக்குறோம். இப்போ எல்லாத்தோ இங்கனமே ரவுண்ட் ஷேப் ஆக்கித்து கட்டாக்கி தடுக்கிறோம். இன்னும் 1 ரே பூரி எடுத்துட்டு அதில் உள்ளத்துக்கு தெல் தெல்லே மசாலா வைக்கணும்.
ചമ്മ നരച്ചിട്ട് വെക്കണം മസാലത്തോ ചമ്മ നരച്ച് വെച്ചിട്ടുണ്ടായെങ്കിൽ പൊട്ടിയ പോലെ അവിടത് ഞാൻ മാത്രം ഇങ്ങനെ ചമ്മ ഈസി ആയിട്ട് ആക്കിയിട്ടുള്ളൂ എല്ലാവരും വേറെ വേറെ ടൈപ്പിലെല്ലാം ആക്കി കാട്ടാറ് അയങ്ങും നോമ്പിലെല്ലാം അത് ആക്കിയെന്ന് വെച്ചിട്ടുണ്ടായെങ്കിൽ ചമ്മനാരം അവിടെയല്ല ചെന്ത് ഞാനിപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഈസി ആയിട്ട് എങ്ങനെ ആക്കുക ചെന്ത് കാട്ടിയിട്ടുള്ളേ നിങ്ങൾക്കു ഇഷ്ടം ഷേപ്പിലും ആക്കിയെടുക്കുറു നക്ക് മാത്രം ഇതേ ആക്കുക ചമ്മ ഈസി പോലെ അവിടെ നാനി ആരെയത്ത് ആക്കുമ്പോൾ ഇങ്ങനെമേ ആക്കിത്തെടുക്കുറു ഇന്ന് എല്ലാത്തും ഇങ്ങനെമേ റെഡിയാക്കിത്തെടുക്കണു ഇപ്പോൾ സ്റ്റീമറ ഇടത്തേക്ക് ഞാൻ എണ്ണ തോത്തിയിട്ടുള്ള ഇങ്ങനെ എണ്ണ തോത്തണം ഇല്ലാണ്ടായെങ്കിൽ അത് പത്തി പിടിക്കറ് ഇന്ന് എല്ലാത്തോ ഇതിലൊഴുക വെക്കണം ഇന്നിതൊരു ലിഡ് ക്ലോസ് ആക്കിയിട്ട് 15 മിനിറ്റ് ആയെങ്കും സ്റ്റീം ആക്കണം ഞാൻ ബാക്കി മോമോസിലും ബേരമ്മ സ്റ്റീം ആക്കി എടുത്തറ ഇന്ന് 15 മിനിറ്റ് ആയിട്ട് ഇന്നിതൊരു ലിഡ് ഓപ്പൺ ആക്കിയിട്ട് ചപ്പ ഉപയോഗിക്കറു ഇനി ഇത് ഉപയോഗനായോ ചട്നി എങ്ങനെ ഈസി ആയിട്ട് ആക്കുറ ചെന്ത് നോക്കുറു നാനൂടെ 5 ചുവപ്പുള്ള എടുത്തറ അതൊരു 15 മിനിറ്റ് വെച്ച് തന്നീ നനച്ചിട്ട് വെച്ചിന്ന് രണ്ട് വലിയ ടൊമാറ്റോ ചെറിയ കട്ടാക്കി വെച്ചിട മൂന്ന് എസലത്തര വെല്ലുള്ളി എടുത്തറ ഇപ്പോൾ ഇതൊരു മിക്സി ജാറിട്ട് 1 ടീസ്പൂണ്ട് എത്ര വിനെഗർ ഇടണു ടേസ്റ്റ് ഉപയോഗനായത്തൊരു ഉപ്പ് പിന്നെ 1/2 ടീസ്പൂണ്ട് എത്ര ഷുഗർ ഇടണു ഇനി ഇതൊരു ഗ്രൈൻഡ് ആക്കിയിട്ട് എടുക്കണു ഇതിക്ക് തെല്ലും തന്നി ബീത്തോ തീരാ നോക്കൊരു എത്ര ഈസിൽ മോമോസ് ചട്നി റെഡി ആയിച്ചെന്ത് അത്രമേ ടേസ്റ്റും ഉണ്ടു ഇത് ഞാനുണ്ട് മോമോസ്കു ബോയിലാക്കാത്ത ചിക്കൻ എടുത്തരല്ലേ ബോയിലാക്കാത്ത ചിക്കൻഡാണ് ബോയിലാക്കിയ ചിക്കൻ നല്ല ടേസ്റ്റ് ആവുടു നക്ക് ബോയിലാക്കിയ ചിക്കനെ ചമ്മ ഇഷ്ടം എൻ്റെ റെസിപ്പിയെല്ലാം നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായി ഉണ്ടായെങ്കിൽ നിങ്ങളെ ഫാമിലി ഫ്രണ്ടുകളെ ഷെയർ ആക്കുറു എങ്ങനായിട്ട് ചെന്ത് കമൻസ് ആക്കുക മാത്രം മറക്കണ്ട നല്ല വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുണ്ടായെങ്കിൽ ലൈക്ക് ആക്കുറു ഷെയർ ആക്കുറു സബ്സ്ക്രൈബ് ആക്കുറു ഇൻഷാ അല്ലാ ഞാൻ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ വണ്ടേ അസ്സലാമു അലൈക്കും